தேசிய சிறார் விருது பெற்ற 11 குழந்தைகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல். சாதனைகள் பல படைக்க வாழ்த்து. தமிழக மீனவர்கள் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி வாரத்திற்கு 2 நாட்கள் மட்டும் மீன் பிடிக்க அனுமதிக்கலாம். உச்சநீதிமன்றம் உத்தரவு. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் நிலக்கரியிலிருந்து மெத்தனால் ஆலை அமைக்க திட்டம். மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தகவல். வரும் 3 தேதி கூடுகிறது புதுச்சேரி சட்டப்பேரவை. சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் மாதிரி வாக்குப்பதிவு. மாவட்ட தேர்தல் அதிகாரி முன்னிலையில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்பு. நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணியின் துவக்க வீரர்கள் சுப்மன் கில், ரோஹித் சர்மா சதமடித்து அபாரம்.